அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களை எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து ஆபக்கூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:17-19 வசனங்களில் இருந்து எப்படி எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறவர்களாய், கர்த்தருக்குள் களி கூறுகிறவர்களாய் எப்படி வாழ்வது என்ற சத்தியத்தை நாம் கடந்த வாரத்திலிருந்து தியானிக்க ஆரம்பித்தோம். ஏன் இதை தியானிக்க ஆரம்பித்தோம் பாருங்கள் தேவப்பிள்ளைகளே. நாம் மத்தேயு 24 இயேசுவின் வருகைக்கு முன் பலவிதமான உலகத்திலே எப்படி யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் எப்படி வரும் என்று இயேசு தீர்க்க தரிசனமாய் சொல்லிய காரியங்கள் நிறைவேறி வருகிற அந்த காலகட்டத்திலே நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அதனால் ஒரு போராட்டம் நிறைந்த காலகட்டத்திலே நாம் வாழுகிறபடியால் போராட்டம் நிறைந்த கால சூழ்நிலையின் நடுவிலும் நாம் எப்படி கர்த்தருக்குள் அனலாய் வாழ்வது, கர்த்தருக்குள் எப்படி மகிழ்ச்சியாய் வாழ்ந்து எப்படி கனி கொடுக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப என்னது முக்கியமா இருக்குது பாருங்க. ஏனென்றால் அதே மத்தேயு 24 கடந்த வாரத்துல பார்த்த இப்படிப்பட்ட நாட்கள்ல எப்படி அநேகர் விசுவாச வாழ்விலே இடரல் அடைந்து அவர்களுடைய அன்பெல்லாம் எப்படி தணிந்து போகும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். ஆதலால் நாம் விசுவாச வாழ்வில் இடரல் அடையாமல் அன்பிலே தணிந்து போகாதவர்களாய் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ நம்முடைய இருதயத்தை எப்படி காத்து கொள்வது, போராட்டம் நிறைந்த சூழ்நிலை நடுவிலும் நாம் கர்த்தருக்குள் களி கூறுகிறவர்களாய் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் வாழும் போது நாம் பாருங்க வாழ்விலே போராட்டத்தின் சூழ்நிலை நடுவிலும் நாம் கனி கொடுக்கிறவர்களா என்ன செய்ய முடியும், வாழ முடியும் பாருங்க. நாம் முதலாவது ஆபக்கூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்ப பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபக்கூக் தீர்க்கதரிசி சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து ஒருவேளை தொழுவத்துல மாடு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, அல்லது வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் பரவாயில்ல, ஒருவேளை அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் பரவாயில்ல, ஒருவேளை என்னை சுற்றி ரொம்ப மோசமான சூழ்நிலை காணப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய பஞ்சம் போன்ற சூழ்நிலை காணப்பட்டாலும் பரவாயில்ல. அவர் சொல்றாரு, அந்த சூழ்நிலை நடுவிலும் நான் என்ன செய்ய போறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க போறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என்ன செய்ய போறேன், களி கூற போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. அப்போ அப்படி அவர் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, நான் மகிழ்ச்சியா இருக்கும் போது ஆண்டவர் ஆகிய கர்த்தரின் பலனா என்ன செய்யறாரு, மாறுறாரு. அப்ப ஆண்டவரே கர்த்தரேன் பலனா மாறுறதுனால அவர் சொல்றாரு, இப்போ அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி, அதாவது கர்த்தர் என் கால்களை என்ன செய்ய போறார், பலப்படுத்துறதுனால இப்போ நான் வந்து என் வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நான் என்ன செய்வேன், தாண்டி இப்போ உயரமான ஸ்தலங்களில் அவர் என்ன செய்வார், நடக்க பண்ணுவார். அதாவது இந்த பிரச்சனைகள் மேல் ஜெயம் கொண்டு பாருங்க, இவைகள் இந்த போராட்டங்களை எல்லாம் ஜெயம் கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்வார், எனக்கு வாழ உதவி செய்வேன், உதவி செய்வேன், உதவி செய்வார்னு சொல்லி இங்கே ஆபக்கூக் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க. அப்போ இப்படி இந்த வசனம் சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கை மாறும்போது
என்ன ஆகுது பாருங்க. இப்ப எரேமியா 17:8 போவோம் பாருங்க. நாம் இந்த வருடத்துல 2024 ஆண்டிற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நமக்கு தலைப்பு என்ன? கனி கொடுக்கும் வாழ்வு. கர்த்தருடைய மகிமைக்காக நம்ம என்ன கனி கொடுக்க வேண்டும். அப்போ அதை தான் நமக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தின் மூலம் ஆண்டவர் பேசினார். 1 சங்கீதம் 3 வசனத்தின் மூலம் அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் என்று சொல்லி இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார், நமக்கு அவரோட வார்த்தை மூலம் பேசியிருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையின்படி நம்மளோட வாழ்க்கை மாறுறது எப்படி மாறும், அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல நீ எந்த நிலையில போராட்டம் நிறைந்த சூழ்நிலையின் நடுவிலும் நீ என்ன செய்யணும், எனக்குள்ள களி கூறணும், எனக்குள்ள மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அப்படி போராட்டம் நிறைந்த சூழ்நிலை நடுவிலும் நம்ம கர்த்தருக்குள் களி கூறுகிறவர்களாய் மகிழ்ச்சியா இருக்கிறவர்களாய் நம்மளோட வாழ்க்கை மாறும்போது இப்ப என்ன ஆகுது அதோட விளைவு? எரேமியா 17:8 வாசிக்க கேட்போம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்மட வாழ்விலே போராட்டம் நிறைந்த சூழ்நிலை நடுவிலும் நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூற நம்ம கற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுது, ஆண்டவரை கர்த்தர் பலனா மாறுறதுனால இப்ப பாருங்க வசனம் சொல்லுது, நம்ம இப்ப உஷ்ணம் வருகிறதை காணாமல் இல்லை எப்பொழுதும் பச்சையா இருக்கிற மரத்தை போல் நான் வாழ்க்கை என்ன செய்து மாறுது. போராட்டம் வந்தவொடனே இப்ப சோர்ந்து போறதில்லை, விசுவாசத்துல இடரல் அடைகிறதில்லை, அன்புல தனிந்து போவதில்லை, இல்லை 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 இல்லை, உஷ்ணம் வருகிறதை காணாம எப்போ நம்ம இல்லை என்னது பச்சையா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், விசுவாசத்துல எப்பொழுதும் உறுதி உள்ளவர்களா விசுவாசத்துல எப்பொழுதும் பலனா இருக்கிறவர்களா நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். நம்முடைய அன்பு ஒரு நாள் தனிந்து போறது இல்லை, எப்பொழுதும் தீவிரமாய் அன்பு காட்டுகிறவர்களா நம்ம வாழ்க்கை என்ன செய்து இருக்குது. எப்போ கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கும் போது அடுத்தது சொல்லுது வருத்தமின்றி தப்பாமல் என்னது கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமா, வெளியில போராட்டம் இருக்கலாம், ஆனா அந்த போராட்டங்கள் மேல் ஆண்டவர கர்த்தரின் பலனா இருக்கிறதுனால அந்த போராட்டங்களெல்லாம் நம்ம ஜெயம் கொண்டு நம்ம வருத்தமின்றி தப்பாமல் என்னது மழை தாழ்ச்சியான வருஷத்துல கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் நம்ம வாழ்க்கை என்ன செய்திருது மாறிடுது. அப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த வசனங்கள் சொல்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் இருக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இந்த போராட்டம் நிறைந்த சூழ்நிலை நடுவில் எப்படி நம்ம மகிழ்ச்சி உள்ளவர்களா எப்படி வாழ்றது, எப்படி வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களா நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறுறது, அதை தான் நாம் என்ன செய்ய போகிறோம் தேவ பிள்ளைகளே. ஆபக்கூக் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து என்ன செய்ய போறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆபக்கூக் சொல்றாரு, ஆபக்கூக் எந்த பின்னணியில அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பழம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றாரு, அந்த வசனத்தை எந்த பின்னணியில அவர் சொல்றாரு அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு இப்போ ஆபக்கூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரத்துக்கு நம்ம செல்வோம் பாருங்க. ஆபக்கூக் 1:1-4 வசனங்களுக்கு நாம் வாசிக்க கேட்போம். ஆபக்கூக் என்னும் தீர்க்க தரிசி தரிசனமாய் கண்ட பாரம், கர்த்தாவே நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே, கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறதென்ன, கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையையும் எழுப்புகிறவர்கள் உண்டு, ஆகையால் நியாய பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது, துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஆபக்கூக் 1 அதிகாரத்துல ஆபக்கூக் தீர்க்கதரிசி பாருங்க ஒரு மிகுந்த வேதனையோடு ஆண்டவரிடத்துல சில காரியங்களை குறித்து முறையிடுகிறதை நாம் என்ன செய்கிறோம் காண்கிறோம்.
முதலாவது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆபகூக் தீர்க்கதரிசி எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார் என்று நம்ம புரிந்து கொள்வோம். பாருங்க தாவீது ராஜா, அடுத்தது சாலமோன் ராஜா, இஸ்ரேலுக்கு ராஜாவாக இருந்த பிறகு சாலமோனின் மகனாகிய ரெகோபயாம் காலத்திலே பாருங்க இஸ்ரேல் அந்த ராஜ்யம் இரண்டாக என்ன செய்தது, பிரிந்தது. வடக்கு ராஜ்யம் பத்து கோத்திரங்களும், தெற்கு ராஜ்யம் யூதா பென்யமின் கோத்திரம் என்று சொல்லி பாருங்க ராஜ்யம் இரண்டாக என்ன செய்தது, பிரிந்தது. பாருங்க அப்போ இந்த ராஜ்யங்கள் ரெண்டா பிரிந்த பிறகு இந்த வடக்கு இஸ்ரேல் ராஜ்யம் பத்து கோத்திரமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அந்த வடக்கு ராஜ்யத்தை வாழ்ந்த ராஜாக்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம அவருக்கு விரோதமா பாவம் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ஒரு காலகட்டத்துல வடக்கு ராஜ்ய பத்து கோத்திரம் அது என்ன, அந்த ராஜ்யத்தை பாருங்க அசிரியர்கள் வந்து மேற்கொண்டு அந்த இஸ்ரேல் ஜனத்தின் அந்த பத்து கோத்திரமும் என்ன செய்தார்கள், அடிமையாக பல தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் தெற்கு ராஜ்யம், இந்த தெற்கு ராஜ்யம் யாரோட கையில் இருந்தது, தாவீதின் சந்ததியில் வந்தவர்கள் இதற்கு ராஜாக்களாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். இவர்களும் இவர்களில் பலர் பாருங்க ஆண்டவருக்கு பிரியமான ராஜாக்களாக இருந்தாலும் இவர்கள் நடுவிலும் சில தேவனுக்கு கீழ்ப்படியாத ராஜாக்கள் எழும்புனதுனால பாருங்க இப்போ தேசமெல்லாம் என்னது பாவத்துக்குள்ளே போய் தேசம் ரொம்ப கெட்டு போக ஆரம்பிச்சது. பாருங்க ஆனால் ரொம்ப கெட்டு போய்கொண்டே இருக்கிற நாட்களில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த யூதா கோத்திரத்து ஜனங்களும் பாபிலோனுக்கு அடிமைகளாய் போகிறது, நேபுகாத் நேச்சார் மூலமாக அடிமைகளாய் போவதற்கு சில காலகட்டத்துக்கு முன்னாடி யோசியா ராஜா என்ற ஒரு ராஜா எழுப்பினார். அவர் எழும்பி அவர் தேசத்தின் ஜனங்களை மனம் திரும்புதலுக்குள்ள நடத்தி பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய எழுப்புதல் என்ன செய்தது வந்தது. ஆனா யோசியாவின் ராஜாவின் மறித்த பின்பு அவரோட பிள்ளைகள் ராஜாக்கள் ஆன பிறகு மறுபடியும் தேசம் என்ன செய்ததுன்னா மறுபடியும் பாவத்துக்குள்ள போயிடுச்சு. இது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளை போவதற்கு முன்னாடி சில ஆண்டுகள் முன்னாடி நடந்திருப்பார். அப்போ அந்த யோசியா ராஜா இறந்து போன பிறகு வந்த ராஜாக்கள் நாட்கள்ல பாவம் தேசம் எல்லாம் இப்ப மறுபடியும் பாவத்துக்குள்ள போயிடுச்சு. பாவத்துக்குள்ள போனதுனால அந்த நாட்கள்ல வாழ்ந்த இந்த ஆபகு தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், தேசத்தின் காரியங்களெல்லாம் பார்க்கிறார். பார்க்கும்போது அவர் சொல்றார், எங்க பார்த்தாலும் அக்கிரமம் தான் என்ன செய்யுது காணப்படுது, எங்க பார்த்தாலும் கொடுமை தான் என்னது காணப்படுது, எங்க பார்த்தாலும் நியாயம் என்ன செய்யுது புரட்டப்படுகிறது, எங்க பார்த்தாலும் தீவினை தான், ஜனங்கள் மிகுந்த தீமை செய்கிறவர்களா என்ன செய்கிறார் மாறிவிட்டார்கள், எங்க பார்த்தாலும் அநீதி அநியாயம்தான் தேசத்தை என்னது நிரப்பி கிடக்கிறது. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், பாரம் அடைந்து ஆண்டவர் நோக்கி முறையிடுறாரு. என்ன முறையிடுறாரு, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஆனா நீங்க எனக்கு கேளாம இருக்கிறீங்களே, எங்க பார்த்தாலும் கொடுமை தானே காணப்படுது, அது நடுவில் உங்களுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க ஏன் என்னை ரட்சியாமல் இருக்கீங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஒரு அவருடைய இருதயத்துல பல தன்னை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்துட்டு அவருடைய இருதயம் இப்ப என்ன செய்யிட்டு புலம்பலா நிரம்பி விட்டது. ஒரே புலம்பல், அவருடைய இருதயம் புலம்பலா நிரம்பி இப்ப தன்னோட பாரத்தை கர்த்தரிடத்துல அவர் என்ன செய்கிறாரு, கொண்டு போறாரு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இது நம்ம வாழுகிற காலத்திலையும் காணப்படுகிற ஒரு சூழ்நிலையை தான் என்ன செய்து பிரதிபலிக்கிறது. பாருங்க நம்ம இன்னைக்கு வாழ்ற நாட்களிலும் நம்முடைய சமுதாயத்தை பார்க்கும் போது எங்கு பார்த்தாலும் கொடுமை அக்கிரமம் பெருகிக்கொண்டே என்ன செய்து போகுது, எங்கு பார்த்தாலும் அநியாயம் அநீதி தான் என்ன செய்து காணப்படுது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய இருதயமும் என்ன செய்து ஆவும் தீர்க்கதரிசி மாதிரி என்னது புலம்ப தான் தோணுது. ஆமா போ, எங்கு பார்த்தாலும் அக்கிரமம் தான் காணப்படுது, அக்கிரமக்காரன்தான் செழித்திருக்கிற மாதிரி தோணுது, நீதிமான்கள்லாம் எங்க செழிக்க முடியுது, நீதிமான்கள்
உடைய வாழ்க்கை பரிதாபமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய நேரத்தில் பாருங்க, சபையில் வர பல நீதிமான்கள் இன்றைக்கு ஆபகுக்கை போல தான் என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நாட்களில் தான் நம்ம என்ன செய்கிறோம் வாழுகிறோம் பாருங்க. அப்போ இப்படி நம்முடைய இருதயம் பழம்பலால் நிரம்பும் போது பாருங்க, தீர்க்கதரிசி இந்த நிருபம் ஆரம்பிக்கும் போது, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது அவர் புலம்புறவராகத்தான் காணப்படுறாரு. ஆனா புலம்புகிறவராக இருந்த அவரு பின்பு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் முடியும் போது ஆண்டவருக்குள் களி கூறுகிறவரா என்ன செய்யறாரு மாறுறாரு. புலம்புகிற அவர் விசுவாசம் உள்ளவராக என்ன செய்கிறார் மாறுகிறார். அப்போ இந்த தீர்க்கதரிசி எப்படி புலம்புகிறவராக இருந்த இவர் எப்படி இந்த அதிகாரம் முடியும் போது எப்படி விசுவாசம் உள்ளவராக மாறினார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆவுக்கு தீர்க்கதரிசியிலிருந்து கற்றுக்கிட்டோம்னா நாமும் அப்படியே என்ன செய்யலாம் மாறிடலாம் பாருங்க. அப்போ எப்படி தீர்க்கதரிசி ஆவுக்கு தீர்க்கதரிசி அப்படி மாறினார் அப்படின்னு பார்க்கும்போது அதோட முதல் திறவுகோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இவர் தன்னை சுற்றி காணப்படுகிற இந்த அநியாயமான சூழ்நிலை குறித்து அந்த பாரத்தை குறித்து அந்த காரியத்தை இவர் என்ன பண்றாரு ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பாரத்தை என்ன செய்கிறார் எடுத்துக்கிட்டு போறாரு. பாருங்க இன்னைக்கு தேவ ஜனங்கள் பண்ற தப்பு என்னன்னா தங்களை சுற்றி அநியாயம் அநீதி காணப்படும் போது அக்கிரமோ பெருக்கத்தை காணும்போது அந்த பாரத்தை அவங்க என்ன செய்யறது கிடையாது, கர்த்தரிடத்தில் எடுத்துட்டு போறது கிடையாது. அதுக்கு பதில் என்ன செய்யறது, ஒருவருக்கொருவர் பேசிக்கிட்டு ஆமாம் போ எல்லாம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது ஒருவருக்கொருவர் புலம்புறது பாருங்க. அப்போ நம்ம மனுஷருக்குள்ளேயே நம்ம அந்த காரியங்களை பேசி புலம்பும் போது நம்முடைய பிரச்சனைக்கு என்னது தீர்வு கிடைக்காது, நம்முடைய இருதயத்தின் புலம்பல் நீங்காது, நம்முடைய இருதயத்துல விசுவாசம் என்ன செய்யாது உண்டாகாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருவேளை ஆபகு தீர்க்கதரிசி போல நம்மை சுற்றி பலவிதமான அநீதியான சூழ்நிலை காணும்போது அந்த காரியத்தை பார்க்கும்போது நமக்குள்ளே புலம்புறதை விட்டு அந்த பாரத்தை நம்ம என்ன செய்யணும் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும் எடுத்துட்டு போகணும். அதுதான் பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியுடையவர்களாய் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் களி கூறுகிறவர்களாய் வாழ்வதற்கு திறவுகோள் முதல் திறவுகோள் என்ன, கர்த்தர் சொல்றாரு உன்னுடைய சுற்றி போராட்டங்கள் பிரச்சனைகள் அநியாயங்கள் காணப்படும் போது அந்த பாரத்தை கர்த்தரிடத்தில் நினைச்சு எடுத்துட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க அதை சங்கீதம் 55 வாசிக்க கேட்போம் பாருங்க, சங்கீதம் 55 22 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பாருங்க இங்க வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய்ய வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்னது ஆதரிப்பார், நீதிமானை அவர் என்னது ஒருபோதும் தள்ளாட என்னது ஒட்டார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்போ இங்க கர்த்தர் சொல்றாரு உன்னை சுற்றி போராட்டங்கள் வரும்போது ஒருவேளை நீங்கள் உங்களுடைய போராட்டங்களை குறித்து ஐயோ என் சூழ்நிலை எப்படி இருக்குதே நான் என்ன செய்வேன் என்று திகைத்து நிற்கும் போது கர்த்தர் சொல்றாரு உடனே அந்த பாரத்தை கர்த்தரிடத்தில் இணைச்சு எடுத்துட்டு போ, ஏன்னா அவர் நம்மை ஆதரிக்கிறவரா இருக்கிறார், அவர் நம்மை ஆதரிக்கிறவரா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு நீதிமான ஒருபோதும் அவர் என்னது தள்ளாட விட மாட்டார். பாருங்க போராட்டங்களை காணும் போது அநியாயமான சூழ்நிலைகளை நம்மை சுற்றி காணும் போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போய் நம்ம என்னது தள்ளாடி போயிடும், நம்முடைய விசுவாசமே சில நேரம் தள்ளாடி போயிருது, விசுவாசத்துல பலவீனர்களாய் மாறி விடுகிறோம். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு ஆபகுக்கை போல நீ உன் பாரத்தை கர்த்தரிடத்தில் எடுத்துட்டு போ. பாருங்க ஆபகுக்கு என்ன பண்றாரு,
மனுஷர் மத்தியிலே பேசிட்டு புலம்பிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு தன்னோட பாரத்தை என்ன செய்யறாரு, கர்த்தரிடத்துல எடுத்துட்டு போறாரு. ஆண்டவரே எனக்கு பதில் சொல்லுங்க, நான் இவ்வளவு ஜோம்ன்றேனே, நீங்க ஆனா என்ன ரட்சிக்கிற மாதிரி இல்லையே, இந்த சூழ்நிலைகளை நீங்க மாற்றுகிற மாதிரி இல்லையே, இங்க என்ன நடக்குது ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய கூக்குரலை கர்த்தரிடத்தில் போய் என்ன செய்கிறார், முறையிடுகிறார். பாரத்தை கர்த்தரிடத்தில் போய் வைக்கிறார். அப்போ கர்த்தரிடத்தில் வைக்கும் போது என்ன ஆகுது, இப்போ கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், அந்த சூழ்நிலை நடுவிலே நம்மை பலப்படுத்துகிறத என்ன செய்யலாம் பார்க்கலாம். கர்த்தர் நம்முடைய கூக்குரலுக்கு பதில் சொல்லுகிறதை நம்ம என்ன செய்யலாம் அனுபவிக்கலாம். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நமக்கு என்ன செய்யும், பெரிய சமாதானத்தை என்ன செய்கிறது கொண்டு வருகிறது. பாருங்க இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பாருங்க 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்றாரு. பாருங்க அவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா. அப்பிரியமானவர் ஒருவேளை வாழ்க்கையில போராட்டமான சூழ்நிலை நடுவில் நீங்க கடந்து போறதுனால நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி சமாதானத்தை இழந்து இருதயத்தில் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் ஆபகு தீர்க்கதரிசியின் மூலமா பேசுற வார்த்தை என்னது, ஆண்டவர் சொல்றாரு உன் பாரத்தை கர்த்தரிடத்துல எடுத்துட்டு போ. மனுஷரிடத்துல போய் அதை போய் சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்காத, அப்போ உங்க பிரச்சனைக்கு என்னது தீர்வு கிடைக்காது. ஆனா உங்கள் பாரத்தை கர்த்தரிடத்துல எடுத்துட்டு போகும்போது என்ன அது, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறதுனால அவர் அவர் உங்களை என்ன செய்வார், உங்களுடைய கலங்கி போன இருதயத்தை சமாதானத்தினால் என்ன செய்வார், நிரப்புவார். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தரிடத்துல போய் சொல்லும் போது அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை நீக்கி நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறார், சமாதானத்தினால் என்ன செய்கிறார், நிரப்புறார். பாருங்க ஆம்பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்விலே போராட்டம் நிறைந்த சூழ்நிலை நடுவிலே ஆபக்கு 3:18 சொல்ற மாதிரி நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறவர்களாய் களிக்குறவர்களாய் வாழ்வதற்கு திறவுகோலை என்னது, அவர் சொல்றாரு அவர் உங்கள் விசாரிக்கிறவரானபடியினால் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்க, வைத்து விடுங்கள், வைத்து விடுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். பாருங்க 4:6 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு உங்கள் இருதயம் பலவிதமான பாரங்களால் நிறைந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு நீ கவலைப்படுறதை நிறுத்திட்டு நீ என்ன பண்ணு, உன்னுடைய காரியத்தை தேவனிடத்துல போய் என்ன செய்ய, ஜபத்தின் மூலமா என்ன செய்ய, தெரியப்படுத்து. அந்த உன்னுடைய வேண்டுதலை கர்த்தரிடத்துல என்ன செய்ய, தெரியப்படுத்து. தெரியப்படுத்தும் போது என்ன ஆகுது பாருங்க, கர்த்தர் மேல பாரத்தை நம்முடைய பாரத்தை வைக்கும் போது அதை அவரிடத்துல தெரியப்படுத்தும் போது இப்ப என்ன நடக்குது, 7 சொல்லுது பாருங்க 4:7 அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்ப பாருங்க கர்த்தர் சொல்றாரு உங்களுடைய பாரத்தை கர்த்தர் மேல வைக்கும் போது இப்போ கர்த்தர் உங்களுடைய இருதயத்தையும் சிந்தைகளையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் உங்களை என்ன செய்வார், நிரப்புவார். தேவ சமாதானத்தினால் நிரப்புவார். பாருங்க அதுவும் இது சாதாரண சமாதானம் இல்லை, இது இந்த உலகம் தரக்கூடாத நம்முடைய புத்தி கிட்டாத ஒரு சமாதானம். பாருங்க அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் என்ன செய்வார், காத்துக்கொள்ளும். கவலைகள் நம்மை மேற்கொண்டு
நம்முடைய இருதயம் பாருங்க பயத்தினாலும் கலக்கத்தினாலும் நிரம்பி விடாத முடிக்கு இந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்து காத்துக்கொள்ளுது. எப்பொழுது ஆபக்கு தீர்க்கதரிசியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்றது நம்முடைய இருதயம் நம்மை சுற்றியுள்ள காரியங்களை பார்த்து பாரம் அடையும் போது ஆண்டவர் சொல்றாரு அந்த பாரத்தை கர்த்தரிடத்துல போய் கர்த்தரிடத்துல வைத்து விடு. ஜபத்தின் மூலமா கர்த்தரிடத்தில் வைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு அப்போ கர்த்தர் அவருடைய சமாதானத்தினால் உங்களை நிரப்புவார். நிரப்பும் போது இப்போ நீங்க பாருங்க உங்களை சுற்றி எப்படிப்பட்ட போராட்டம் நிறைந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் நீங்களும் இப்போ ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் போல சொல்லலாம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என்ன செய்வேன் களி கூறுவேன். அப்போ களி கூறும் போது பாருங்க கர்த்தருடைய சமாதானத்தினால் நீங்க நிரம்பி இருப்பீங்க. நிரம்பி இருக்கும் போது நீங்க பாருங்க போராட்டம் நிறைந்த சூழ்நிலும் தேவனுக்கு மகிமையாக நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் வாழ முடியும். நாம் ஜெபிப்போமா. அன்புள்ள பரலோக பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின ஒரு முக்கியமான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உண்மைதான் ஆண்டவரே இந்த நாட்களிலே போராட்டம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான எங்கள் மனதை கலங்கடிக்கிற சூழ்நிலைகள் எங்களை சுற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்திலே வாழுகிறோம். ஆனால் இந்த நாளில் எங்களுக்கு ஆபக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக பேசி இருக்கிறீர். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாங்க ஆண்டவரே ஒருவருக்கொருவர் அதை மனுஷரிடத்துல போய் சொல்லி அதை குறித்து புலம்போதை நிறுத்திவிட்டு நாங்களும் ஆபக்கு தீர்க்கதரிசியை போல எங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கும் போது எங்கள் கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விடும் போது ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் நீர் எங்களை விசாரித்து ஆண்டவரே நீர் எங்களுடைய இருதயத்தை உம்முடைய அந்த எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்துல நிரப்புகிறவர் என்று சொல்லி கற்றுக்கொண்டமே நாளில் இந்த கேட்ட அந்த சத்தியத்துக்கு உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து தங்களுடைய பாரங்களை உண்மையில் வைக்கிற மூலம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவ சமாதானத்துல நிரப்பப்பட்டு அது அவருடைய இருதயத்தையும் சிந்தியும் ஆண்டவரே காத்துக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் பிரவேசிக்க அந்த நாளில் உதவி செய்யுங்க. அதன் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை நடுவில் கூட உங்கள் பிள்ளைகள் வருத்தமின்றி தப்பாமல் உங்கள் நாம மகிமைக்காக கனி கொடுக்கிறவர்களாய் வாழ உங்கள் பிள்ளைகள் வாழ ஆசீர்வதிங்க. செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர் அவர் மேல் ஒவ்வொரு நாளும் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.